எமது நாட்டில் ஒருவர் இருந்தார். அவர் ஈராக்கில் இருந்து வந்தவர். அதாவது ஈராக் மன்னராட்சியாக இருக்கிற காலகட்டத்தில் அவர் எமது நாட்டுக்கு வந்த மாத்திரத்திலேயே ஈராக்கில் முடியாட்சி கவிழ்க்கப்பட்டு புரட்சி ஏற்பட்டு அந்த மன்னரும் அவருடன் உள்ளவர்களும் கொல்லப்பட்டார்கள். இதை பார்த்தவுடன் இங்கிருந்த ஒரு கவர்னர் என்ன சொன்னார் என்றால், உண்மையிலேயே ஈராக்குக்கு ஒரு சாபமாகவே நீர் இருக்கிறீர், நீர் வந்த மாத்திரத்திலேயே அங்கே ஆட்சி கவிழ்க்கப்பட்டு விட்டதே என்று அவர் சொல்கிறார். இப்போது இந்த மனிதர் சொன்னார், அப்படி நான் இருப்பனாக இருந்தால் இஸ்ரேல் நாட்டுக்கும் என்னை அனுப்புங்கள், அங்கே போய் அவர்கள் ஆட்சியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நான் அப்படி ஒரு சாபமாக இருந்தால், ஒரு துச்சகுணமாக இருந்தால் என்னால் அதை நிறைவேற்ற முடியும் அல்லவா? யுத்த தாங்கிகளோ விமானங்களோ ஏவுகணைகளோ ஒன்றும் தேவையில்லையே என்று அவர் அதற்கு பதில் சொன்னார். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ் நாடிய பிரகாரம் நடக்கின்ற விடயங்கள், மனிதர்களுக்கு இதில் சம்பந்தம் கிடையாது. ஆகவே சிலர்கள் சொல்லுவார்கள், இன்னாருடன் போனதால் இந்த சம்பவம் நடந்து விட்டது, அவருடன் போனதால் இந்த ஆபத்து வந்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இல்லை, ஒரு முஸ்லீம் அப்படி நம்பக்கூடாது. எது நடந்தாலும் ஒரு மோமினுக்கு நலவுதான் என்று நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விசுவாசியின் விடயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், அவன் விவகாரம் அனைத்தும் அவனுக்கு நன்மையாகத்தான் அமையும்.